புனித நோன்பு வைத்திருக்கின்றேன், புனித ரமலான் நோன்பு வைத்திருக்கின்றேன். அமைச்சர் செங்கோட்டையனிடம் எந்த பேசினோம் என்பதை நான் சொன்னது இறைவன் மீது ஆணையாக உண்மை. இதற்கு மேல் என்னுடைய நெஞ்சை கத்தியால் பிளவுபடுத்தி காட்டுவதற்கு எதுவும் இல்லை. இது போன்ற அழுக்கான குற்றச்சாட்டுகளை எங்கள் மீது வைத்ததை நாங்கள் கண்டிக்கிறோம். நல்ல வேளையாக அதை சரவணன் மறுத்திருக்கிறார். கரன்சி பாலிட்டிக்ஸ் எங்களுக்கு பிடிக்காது என்பது உங்களுக்கு தெரியும் என்பதை நாங்கள் செங்கோட்டையனிடம் சொன்னபோது அவரும் சிரித்துக்கொண்டு உங்களை பற்றி எங்களுக்கு தெரியும் என்று சொன்னார். அரசியலிலே நேர்மையை கடைபிடிக்க வேண்டும் என்று வந்த எங்களை போன்றவர்களை தவறான அவதூறுகளை நம்பி உயிரோடு கல்லறை கட்டிவிடாதீர்கள். சரவணன் எம்எல்ஏ அவர்கள் கூறியதாக வெளியான அந்த உரையாடலை கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன். அதை சரவணன் எம்எல்ஏ அவர்கள் மறுத்திருக்கிறார். இன்று சட்டமன்றத்துக்கு வெளியே வந்தவுடன் சரவணன் எம்எல்ஏவை நான் சந்தித்து இப்படி நீங்கள் கூறினீர்கள் என்று சொல்லும் பொழுது என்னுடைய குரல் அது அல்ல, உங்கள் மீது எனக்கு மரியாதை இருக்கிறது, நீங்கள் அப்படிப்பட்டவர் அல்ல என்று சொன்னார். அப்படி சொல்லும்போது அருகிலே அவருடைய கட்சியை அவருடைய அணியை சேர்ந்தவர்கள் அண்ணன் ஓபிஎஸ், அண்ணன் மாஃபா போன்றவர்களும் அருகிலே இருந்தார்கள். ஆக அவர் கூறியதாக சொன்ன குற்றச்சாட்டை அவரே என்னிடம் நேரடியாக மறுத்திருக்கிறார். இதை நான் தெளிவாக இங்கே நான் பதிவு செய்கின்றேன். அடுத்து மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவருடைய அரசுக்கு ஆதரவு கேட்டு எங்களுடைய தலைமை அலுவலகத்துக்கு மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் வருகை தந்தார்கள். இந்த ஆட்சிக்கு நீங்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அப்பொழுது நாங்கள் பல கோரிக்கைகளை முன்வைத்தோம். தயவுசெய்து பத்திரிகை அன்பர்கள் தெளிவாக பதிவு செய்து கொள்ளுங்கள். அதில் என்னுடைய தொகுதி சார்ந்த 7 கோரிக்கைகளை கொடுத்திருந்தோம். இது தவிர 2 முக்கியமான கோரிக்கைகளை நாங்கள் நிபந்தனையாக மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்களிடம் சொன்னோம். ஒன்று, எங்கள் கட்சியுடைய கொள்கையான பூரண மதுவிலக்கை நீங்கள் அமல்படுத்த வேண்டும். இரண்டாவது, 14 ஆண்டுகளை நிறைவு செய்த ஆயுள் தண்டனை கைதிகளை விடுதலை செய்ய நீங்கள் துரித முயற்சிகள் எடுக்க வேண்டும் என்ற 2 கோரிக்கைகளையும் வைத்தோம். இது மட்டுமன்றி வேறு ஏதாவது கோரிக்கை இருக்கிறான் என்று கேட்டபொழுது நாங்கள் தெளிவாக சொன்னோம். மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் இருந்த பொழுது அவர்களை வெற்றி பெற்ற பிறகு இந்த தலைமைச் செயலகத்தில் நானும் என்னுடைய கட்சி தலைவர்களும் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவிப்பதற்காக வந்தோம். அப்போது முதலமைச்சர் அம்மா அவர்களிடம் எங்கள் கட்சிக்கு வாரிய பதவிகளை நீங்கள் தாருங்கள் என்று கேட்டோம். அதை எங்களுடைய அலுவலகத்துக்கு வந்திருந்த மாண்புமிகு அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் நினைவுபடுத்தி இந்த நேரத்தில் நாங்கள் அதை மீண்டும் நினைவுபடுத்துகிறோம். எதிர்காலத்தில் எங்களுடைய மனிதநேய ஜனநாயக கட்சிக்கு அம்மா அவர்கள் இருந்தபோது அவர்களிடம் கேட்ட அந்த கோரிக்கையை இப்போதும் உங்களிடம் வைக்கின்றோம். நீங்கள் பரிசீலிக்க வேண்டும் என்று சொன்னோம். இதை தவிர வேறு எதையும் நாங்கள் அப்போது பேசவில்லை. கரன்சி பாலிட்டிக்ஸ் எங்களுக்கு பிடிக்காது என்பது உங்களுக்கு தெரியும் என்பதை நாங்கள் அண்ணன் செங்கோட்டையனிடம் சொன்னபோது அவரும் சிரித்துக்கொண்டு உங்களை பற்றி எங்களுக்கு தெரியும் என்று சொன்னார். அந்த சந்திப்பில் உரையாடலில் இதுதான் நடந்தது. இது நான் நம்பக்கூடிய இறைவன் மீது ஆணை. எனவே இந்த விஷயத்தில் மற்ற பலரை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்று தெரியாது. நாங்கள் நேர்மையானவர்கள். கண்ணியத்திற்குரிய காயிதம் இல்ல கர்ம வீரர் காமராஜர், ஐயா கக்கன், ஐயா நல்ல கண்ணு, ஐயா படநெடுமாறன் போன்ற தலைவர்களெல்லாம் நாங்கள் மனதிலே ஏந்தி கொண்டு களத்திலே செயல்படக்கூடியவர்கள். இது போன்ற அழுக்கான குற்றச்சாட்டுகளை எங்கள் மீது வைத்ததை நாங்கள் கண்டிக்கிறோம். நல்ல வேளையாக அதை சரவணன் மறுத்திருக்கிறார். தமிழ் சமுதாயத்துக்கு தாழ்மையோடு இந்த மாமன்றத்துக்கு வெளியே இருந்து கேட்கிறோம். அரசியலிலே நேர்மையை கடைபிடிக்க வேண்டும் என்று வந்த எங்களை போன்றவர்களை தவறான அவதூறுகளை நம்பி உயிரோடு கல்லறை கட்டிவிடாதீர்கள். எங்களை போன்ற உயரிய லட்சியங்களோடு வந்திருப்பவர்கள் மனமெறுத்து அரசியலை விட்டு ஒதுங்கிவிடக்கூடாது, ஓடிவிடக்கூடாது என்ற அடிப்படையில் எங்களுடைய இந்த நியாயமான இந்த உண்மைகளை தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சார், நான் சொல்ல என்னன்னு சொன்னால், எத்தகைய பணப்பேரத்திலும் நாங்கள் ஈடுபடவில்லை, எங்களுக்கும் அதற்கு சம்பந்தம் இல்லை. சரவணன் சொன்ன குற்றச்சாட்டை 100% நிராகரிக்கிறோம் என்பதை தெளிவாக சொல்லிக்கொள்கிறோம். இது போன்ற அழுக்கான விஷயத்தில் நாங்கள் எப்போதும் அதனுடைய நிழலில் கூட நெருங்க மாட்டோம். தயவு செய்து மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், இந்த விஷயத்தில் நாங்கள் களங்கமற்றவர்கள், நேர்மையானவர்கள். புனித நோன்பு வைத்திருக்கின்றேன், புனித ரமலான் நோன்பு வைத்திருக்கின்றேன். அமைச்சர் செங்கோட்டையனிடம் எந்த பேசினோம் என்பதை நான் சொன்னது இறைவன் மீது ஆணையாக உண்மை. இதற்கு மேல் என்னுடைய நெஞ்சை கத்தியால் பிளவுபடுத்தி காட்டுவதற்கு எதுவும் இல்லை. மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது. ஏன் சொன்னோம்னா, பொதுவாகவே
ஒரு தவறான இடத்தை பார்க்கின்ற போது அங்கு யார் அருகில் நின்றாலோ அவர்களையும் சேர்த்து தவறாக பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை ஏற்படுவது இயல்பு. அதுபோல் எங்களையும் தவறாக பார்த்து விட்டார்களோ என்று நாங்கள் கருதுகிறோம். அவ்வளவுதான். பொதுவாகவே அது போன்ற தருணங்கள்ல எங்க பார்த்தாலும் அதான் பேச்சு, பண பேச்சு, பண பேச்சு, பண பேச்சு. வந்து உட்கார்ந்தவுடன் சிரித்து கொண்டு அதை நாங்கள் சொன்னோம். அவர் அழகா சொன்னாரு, உங்களை பற்றி எங்களுக்கு தெரியும், அதனால தான் அலுவலகத்தை தேடி வந்திருக்கிறோம், உங்களுடைய கோரிக்கையில கொடுங்கன்னு சொன்னாரு. தொகுதி கோரிக்கைகள் 7, அது மட்டுமல்லாமல் பூரண பதிவிலக்கு, 14 ஆண்டுகளை நிறைவு செய்த ஆயுள் தண்டனை கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்ற இந்த கோரிக்கைகளை கொடுத்து அம்மா அவர்களிடம் நாங்கள் அவர்கள் உயிரோடு இருக்கும்பொழுது இதே தலைமைச் செயலகத்தில் நாங்கள் வைத்த கோரிக்கை எங்கள் கட்சிக்கு வாரிய பதவிகளை தாருங்கள் என்று சொல்லி அந்த கோரிக்கையை நிறைவேற்றினோம். இதுதான் உண்மை. நான் மீண்டும் சொல்கிறேன், புனித ரமலான் நோன்பு வைத்திருக்கின்றேன். அந்த புனித ரமலான் நோன்பு வைத்துக் கொண்டு இறைவன் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், இதை தவிர நாங்கள் செங்கோட்டையன வேறு எதுவும் பேசவில்லை. இதுக்கு மேலே நீங்கள் வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்டிருந்ததுன்னா பதில் சொல்கிறது எனக்கு எதுவுமே இல்லை. நான் சொல்லிட்டேன், கத்தியை எடுத்து என்னுடைய நெஞ்சை பிளந்து காட்டக்கூடிய ஒரு சூழல் இல்லை. இதுதான் உண்மை, இதற்கு மேல் எதுவும் இல்லை. அரசுவாகிறால் இந்த அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தொடர, புரட்சித் தலைவர் அம்மாவுடைய அரசு தொடர, யாரிடமும் எதற்காகவும் ஒரு ரூபாய் கூட எந்த ஆதாயத்தையும் நான் கேட்டு இந்த அரசை ஆதரிக்கிறேன் என்று நான் சொல்லவும் இல்லை. என்னிடத்திலே வந்து அவர்கள் ஆதரவு கேட்கவும் இல்லை. ஏனென்றால் அவர்கள் வந்து ஆதரவு கேட்கின்ற அளவுக்கு நான் தூரத்தில் இல்லை, விலகி இருக்கவில்லை. இந்த அரசு உறுதியாக வலிமையோடு இடஞ்சலாமல் மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்று நான் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களிடத்திலும் மன்றாடி கெஞ்சி புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் உயிரை தந்து கட்டி காத்த இந்த அரசை நான் தவிர்ப்பதற்கு சரி அரசியல் சரி நடக்கிறது, சூழ்ச்சி நடக்கிறது. இந்த சூழ்ச்சிக்கு நான் இரையாகிவிடக் கூடாது. உலகமே எதிர்த்தாலும் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆட்சி தொடர என் ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்களே ஆதரவு தாரி மன உறுதியோடு நாங்கள் கட்டுக்கோப்பா இருப்போம். நான் சொன்ன ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர் மத்தியிடத்தில் சொன்னேன், இதே முதலமைச்சரிடத்தில் கூட சொல்லியிருக்கேன். அப்படி நானே முதல்வரிடத்திலும் கூட ஆதரவை கேட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு எடப்பாடி பழனிசாமி அவர் மாண்புமிகு முதல்வர் தலைமையில் இருக்கிற இந்த அரசை நான் வலிமை சேர்க்க நிறுவ நான் துணை நின்றிருக்கிறேன், நான் ஆதரவு நிறுத்திருக்கிறேன். அப்ப நான் யாரிடமும் போய் பேரம் பேசவோ யாரிடமிருந்து கையூட்டாக எதையும் கேட்கிற நிலைக்கு ஒரு தாழ்வான நிலை நாங்க இல்லை. ஆகவே தனியார் சுவாமியால் யாரிடத்திலும் எந்த கையூட்டும் பெற்றதாக எந்த ஆதாரம் கேட்கவும் இல்லை. அப்படி ஆதாரத்தோடு நிரூபித்தால் ஆதாரத்தோடு நிரூபித்தால் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை இந்த நிமிடத்திலே கூட ஒரு நிமிடத்தில் பதவியிலிருந்து விலகுவதற்கு எனக்கு வந்து எந்த மாற்றமும் இல்லை. உலகமெங்கும் பரவி இருக்கும் தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகள், போராட்டங்கள், பிரச்சினைகள், அதிகாரிகளின் அலட்சியத்தால் புறக்கணிக்கப்பட்டுள்ள திட்டங்கள், லஞ்ச புகார்கள் மற்றும் சமூக அவலங்களை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்ட விரும்புகிறீர்களா? உங்கள் செல்போன் மூலமோ அல்லது தங்களிடம் இருக்கும் கேமரா மூலமாகவோ பிரச்சனைகளை வீடியோவாக பதிவு செய்து எங்களுக்கு அனுப்புங்கள். உங்கள் பகுதி பிரச்சனைகளை உலகுக்கு வெளிச்சப்படுத்தி அப்பிரச்சனைகள் நீங்க வழி செய்வதுடன் உங்களுக்குரிய சன்மானத்தையும் வழங்குகிறோம்.